செய்யுங்க, முடியலையா அடுத்து இன்னொரு வழி சொல்றேன். கெமிக்கலுக்கு போகாதீங்க, அதுக்கான வழியை சொல்றேன். 200 ரூபாய் அமைப்பு இருந்ததுன்னா அங்க உள்ள புழு இருக்குன்னு அர்த்தம். கண்ணை மூடிட்டு என்ன செய்யணும், பேசில சுருஞ்சி என்சிஸ் அப்படின்னு ஒரு திரவம் இருக்கு, அந்த திரவத்தை 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து தெளிச்சிருங்க. அல்லது வெளியில தனியா இருக்க சூடோமோனாஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி, இப்படி ரெண்டு பொருள் இருக்கும். இங்க கூட நிறைய கடைகள்ல வச்சிருக்காங்க. இதே மாதிரி பொருள் உங்க பதிலையும் கிடைக்கும். எனக்கு பிபி, அதாவது உடம்புல ரத்த சோகை இருக்குது, நான் ரத்த சாலிங்கிற அந்த சிவப்பு அரிசிய என் புள்ள சாப்பிடலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா புட்டு மாதிரி செஞ்சு புட்டு மாதிரி நான் ஊட்டி விட்டேன்னா உடம்புல இருக்க பிபி குறைபா, அதாவது என்ன சொல்றது, ரத்த சோகை குறைபாடு மாறுது. பஞ்சகாவியா, ஈயம் கரைசல், மீனமிலம் இதை அங்க வைக்க கூடாது. மோட்டார் இங்க இருக்கா, இங்க வைக்காதீங்க, செல்ஃப் போட்டு இங்க அடி வைங்க. வணக்கம், பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். இந்த விழாவானது இன்னும் 10 நேரத்தில் மேடையில் துவங்க இருக்கிறது. எனவே விழாவிற்கு வருகின்றக்கூடிய அனைவரையும் உப்பங்கோட்டை கரைசல் கொடுங்க, வேப்பெண்ணெய் கரைசல் கொடுங்க, ஆச்சு நல்லா உங்களால முடியும்னா செய்யுங்க, முடியலையா அடுத்து இன்னொரு வழி சொல்றேன். கெமிக்கலுக்கு போகாதீங்க, அதுக்கான வழியை சொல்றேன். 200 ரூபாய் இலை சுருட்டு புழுன்னு வரும். 20வது நாள் இலை சுருட்டு புழு, இதை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த தோல் வந்து ஏதோ சுரண்டின மாதிரி இருக்கும், வெள்ளை வெள்ளையாக சுரண்டின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அங்கே உள்ள புழு இருக்குன்னு அர்த்தம். கண்ணை மூடிட்டு என்ன செய்யணும், பேசில சுருஞ்சி என்சிஸ் அப்படின்னு ஒரு திரவம் இருக்கு, அந்த திரவத்தை 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து தெளிச்சிருங்க. சும்மா காட்டுங்க மாற்றத்தை. நீங்கள் 2வது நாள் 3வது நாள் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஈயம் கரைசல் தெளிக்க போறீங்க, இதை கொடுங்க உங்களுக்கு மாற்றம் தெரியும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த இயற்கை விவசாயத்தை எப்போ செய்யக்கூடாது, பகல் நேரத்தில் செய்யக்கூடாது, 11 மணிலேருந்து 3:30 வரையிலும் செய்யக்கூடாது. ஒன்று செஞ்சால் காலங்காத்தால் செய்யுங்க, இல்லைன்னா சாயந்தரம் செய்யுங்க. எப்போ செய்யக்கூடாது அப்போ செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா பிரயோஜனம் இல்லை, அப்புறம் இயற்கை விவசாயம் தப்புன்னு சொல்லக்கூடாது. 11 மணிலேருந்து 3:30 வரையிலும் செய்யக்கூடாது. நெல் விவசாயத்தில் பண்ணுற அடுத்த முக்கியமான தப்பு என்ன, காய்ச்சலும் பாய்ச்சலும் நினச்சிட்டு அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு களிமண் நிலத்தில் இவ்வளோ தூரம் வெடிக்க விட்டுருக்காரு, அந்த பயிரோட வேரே அவ்வளோதான் இருக்குது. கீழே தோண்டினீங்கன்னா உங்கள் பெரும்பாலானோட இந்த தோட்டத்தை தோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்க மண் பொல பொலன்னு வரும், கீழே போனவுடனே கல் மாதிரி ஒரு களிமண் இருக்கும், அதுக்கிட்ட அதை ஊறிலாம் வேர் போகாது. உங்களுக்கே தெரியும் நெல்லுக்கு வேர் வந்து குறைந்தபட்சம் 2.5 to 3 feet நீளம் இருக்கும், ஆனால் இந்த கல்லுமா இருக்கிறதுனால இதிலே பிறண்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல கீழே கல் தர இதில் பிறண்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த பிறண்டு நிற்கிற இடத்துல கொண்டு போய் நம்ம தவறுகளை பண்ணினா, அதாவது உப்புக்களை போட 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 இந்த வேர் வந்து சல்லி சல்லியாக பிஞ்சு போயிடும். இதோட விளைவு என்ன, தூர் வெடிக்காது. எப்போ தூர் வெடிக்கணும், 20வது நாள் வெடிக்கணும். 20வது நாள் ஏன் வெடிக்காது, அந்த நடவு நட்டதுலேருந்து 20 நாள் வரையிலும் வேர் வளர்ச்சிக்கான கடலை புண்ணாக்கு கரைசல் நீங்கள் கொடுக்கணும். கடலை புண்ணாக்கு எவ்வளோ, 50 ரூபா ஒரு கிலோ, 50 ரூபா 20 கிலோ போடுங்கன்னா 1000 ரூபா ஆச்சு. 1000 ரூபா நீங்கள் செலவழிக்கிறதுக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன், இந்த பாசோ பாக்டீரியா ஒன்றை மட்டும் சேர்த்துக்கங்கிறேன், 200 ரூபா வேர் ஓடும். இந்த நிலமில் நீங்கள் ஒரே ஒரு கவனத்தை வச்சுக்கலாம், ஒரு கவனத்தை என்னால் முடியும் அப்படின்னா ஜீவாமிரதம்ங்கிற ஒரு பொருளை கொடுக்கலாம். இந்த ஜீவாமிரதம்னா என்ன, 200 லிட்டர் ட்ரம்மு, 160 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ சாணம். ஐயா கேட்டுக்கங்க, 160 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 195 ஆச்சு, 2 கிலோ நாட்டு சக்கரை, 2 கிலோ கடலை மாவு, 199 ஆச்சா, உங்கள் வரப்பு மண் 1 கிலோ, இதான் இந்த 200. இதை ஏன் போடணும், இதை யார் போடணும், எங்கே போடணும், என்னமோ தெரிலங்க. என் மண்ணுங்க தண்ணி பார்த்துன்னா கொலகொலன்னு வந்துடுது, கொஞ்சம் அசந்தனா அப்படியே கல் மாதிரி ஆகிடுதுங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் வேர் ஓடலையோ,
யாருக்கெல்லாம் ஒரு நான் வச்சேங்க, நான் மாமரம் வச்சேங்க, 2 வருஷம் ஆச்சு இதே மாதிரி நிற்கிதுங்க. எலுமிச்சை வச்சேன் அப்படியே நிற்கிது, பூ வச்சேன் கிளை வரல. உங்களோட நீங்கள் ஈவன் நீங்கள் போட்டிருக்க பருத்தியை எப்படி பார்க்கணும், பருத்தியை வச்சு உங்கள் நிலத்தோட தன்மை எப்படி பார்க்கணும். ஒரு ஒட்டுரக பருத்தி நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி பெரிய கம்பெனிகளோட விதையை போட்டிங்கன்னா என்ன நடக்கணும், 25 கிளை வெடிச்சிருக்கணும். எண்ணி பாருங்கள் இன்னைக்கு போய், 25 கிளை வெடிச்சிருக்கணும். 25 கிளை வெடித்தா உங்கள் நிலம் நல்ல நிலம். அவ்வளோலாம் வரலைங்க, இந்த ஒசரம்லாம் வரலைங்க, இவ்வளோல தான் நிற்கிது அப்படின்னா மண் களிமண். இந்த மண்ணை மாற்ற நான் என்ன பண்ணணும், ஜீவாமிரதம் கொடுக்கணும். என்ன பண்ண போகிறீங்க, பக்கத்தோடத்தில் கூட கடை வாங்க போகிறீங்க, 20 கிலோ சாணம் மட்டும். இந்த நின்றுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஜெர்சி மாடு, அதோட கோமியம் கூட பரவாயில்லைங்க, நாட்டு மாடு தான் வேணும்ல, இதோட கோமியம் பரவாயில்ல, 15 லிட்டர் எடுங்க, எண்ணெய் கலந்து ஒன்று தயாரித்து கொடுங்க, மண் பொல பொலன்னு ஆகும். அடுத்து என்ன பயன்படுத்தலாம், நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டீகம்போசர்னு ஒன்று விற்பாங்க, 20 ரூபா சொல்லுவாங்க வேஸ்ட் டீகம்போசர்னு. இந்த 20 ரூபா பாட்டிலை வாங்கி 200 ரூபா, அதாவது 200 லிட்டர் தண்ணி, 2 கிலோ நாட்டு சக்கரை, ஒரு பாட்டில் அமிர்தாஞ்சன் பாட்டில் மாதிரி கலந்து உள்ளே விடுங்க, மூடி வைங்க. மொதல் 3 நாள் திறக்கக்கூடாது, அடுத்த 4 நாளைக்கு மூடியை திறந்து மூடுங்க, 7 நாள். இந்த ட்ரம் இருக்குல்ல, என்னால் 20 லிட்டர் 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், திருப்பி திருப்பி என்னால் வாங்க முடியுங்கிறவங்க இதை அப்படியே கொட்டி விடுங்க நிலத்தில், 200 லிட்டரை கொட்டுங்க. யார் யாரோட நிலத்தில் வேர் படரலையோ, வளர்ச்சி இல்லையோ, செடியோட வளர்ச்சி இல்லையோ, அவங்க இதை ஊற்றுங்க. இனி வரக்கூடிய காலத்தில் அடுத்த தை மாதம் வரையிலும் நிலம் ஈரமாக இருக்கிற காலத்தில் இதை ஊற்றுங்க, எவ்வளோ வேணாலும் ஊற்றுங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ஒரே மாதத்தில் வித்தியாசம் தெரியும், ஒரே மாதத்தில் வித்தியாசம் தெரியும். ஜீவாமிரதம் ஊற்றுங்க, சூப்பராக தெரியும். அதுக்கு அடுத்தது இந்த வேஸ்ட் டீகம்போசர், இது ரெண்டையும் பண்ணுங்க. இது நான் பர்பஸாக சொல்லணுன்ட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை உள்ள தண்ணீர் மற்றும் மண் உள்ளவங்க பயன்படுத்த வேண்டியது. இதில் யார் இன்னொருத்தர் பயன்படுத்தணும், நான் வெள்ளை பொன்னி போட்டேன், தூயமல்லி போட்டேன், ஆனால் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தா என்னோட அரிசி மஞ்சள் கலரில் இருக்குது. ஏன் மஞ்சள் கலர் ஆகும், போர் போட்டால், போர் போட்ட தண்ணியை நீங்கள் பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறையில் கொடுத்து ஆய்வு செய்து பாருங்கள், அதில் மெக்னீசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், மெக்னீசியம்ங்கிற சத்து அதிகமாக இருக்கும். பூமியை வந்து நம்ம உறிஞ்சிரும், கீழே இருக்க மண், அந்த மண் அதில் இருக்க தண்ணீரை உங்கள் ஊரில் எவ்வளவு ஆழம் போர் போடணுமோ அவ்வளோதான் போடணும். நீங்கள் இம்பிட்டு போடுறதுக்கு உள்ள இவ்வளோ போட்டீங்க, அப்போ கீழே இருக்க அடுக்கில் இருக்க உப்பெல்லாம் அப்படியே கரைஞ்சி வருது, அதுதான் உங்கள் நிலத்தில் வெள்ளையாக படர்றது. ஒரு டம்ளரில் கோமியம் பிடிச்சி மண்ணில் ஊற்றி பாருங்கள், மண் அப்படியே பொறிஞ்சு இந்த இடம் ஃபுல்லாக சுத்தமாகி அப்படியே அந்த வெள்ளை அப்படியே நகர்ந்து வெளியே போகுதா, மண் தப்புன்னு அர்த்தம். இதான் உப்பு மண், இதான் மெக்னீசியம் மண். இது எங்கே இருக்கும், இந்த ஓரம் ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிங்க. இங்கே வந்திருக்கவங்க, இங்கே வராத உங்களுடைய உறவினர்கிட்ட சொல்லித்தாங்க. இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நாங்கள் வேறு எதுக்கும் சொல்லலை, ரெண்டே காரியம், எங்களுக்கெல்லாம் சோறு போடுறவங்க நீங்கள், எங்களுக்கு சோறு போடுறவங்க நீங்கள். நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்களும் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நாளைக்கு இன்றைக்கி வரக்கூடிய அந்த சின்ன பொடுசு பொருக்கு பார்த்தீங்களா, சோறு தீங்க சோறு இருக்காது, எதிர்காலத்தில் சோறு இருக்காது. அப்போ உங்களை நான் பத்திரமாக பார்த்துக்கணும்னா, அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி இருக்கிற மாறி வரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை குறைந்த உற்பத்தி செலவில், குறைந்த உற்பத்தி செலவில் நீங்கள் என்ன வெக்ஸ் ஆகக்கூடாது, 7000 ரூபாய்க்கு மருந்து கொடுத்தானுங்க, நாளை கலந்து அடித்தேன் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சோறு வாங்குறீங்களா, அப்படி சோறு வாங்கக்கூடாது. நான் போட்டேங்க, திருந்திட்டேங்க, மண் நல்லா ஆயிடுச்சுங்க, சூப்பர் ஆகிடுச்சுங்க, பார்க்க வரப்புலன்னு பார்த்தா என் பயிர் அப்படி ஒரே மாதிரி தெரியுதுங்க, நச்சுன்னு இருக்குங்க. இந்த எண்ணம் வரணும். ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், வரப்பில் நின்று பார்த்தா வட்ட வட்டமாக மஞ்சள் மஞ்சளாக காஞ்சி கிடக்கும் நிலம், இந்த மாதிரி காய்ந்திருக்குனாலே இது ஒரு நிலை. அடுத்து இலையில் மஞ்சள் மஞ்சள் புள்ளியாக வந்து ஒரு சில வேலை நடக்கும். அடுத்து வந்து நுனி மட்டும் சூம்பி ஒத்த குண்டூசி மாதிரி நிற்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா,
நீங்க வாங்கின பாரம்பரியமோ அல்லது பல்கலைக்கழக நெல்லிலிருந்து வந்த நோய்கள். முக்கியமான விஷயங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. போன வருஷம் எங்களோட நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் குழுவில் இந்த கேள்விக்கு மட்டும் தினசரி நாலு தடவை நான் பதில் சொல்லுவேன். அந்த கேள்விக்குள்ள பொதுவான பதில் இதுதான், உங்களோட விதையை யார் கொடுத்துருந்தாலும் சரி, உங்களோட விதையை விதை நேர்த்தி பண்ணி நடுங்க. விதை நேர்த்தினா என்ன? விதையை கழுவுறது. போன தடவை நான் எடுத்து வச்ச விதையை ஈர துணியில் கட்டி வச்சுருந்துருப்பேன். போன தடவை கொடுத்த விதையை வந்து இந்த மூளையில் போட்டு வச்சுருந்துருப்பேன். மேலே ஒரு மெல்லிசாக ஒரு பூஞ்சானம் படர்ந்திருக்கும், ஒரு வைரஸ் நோய் வந்திருக்கும், அது தெரியாமையே நான் கட்டி வச்சுருந்துருப்பேன். யாரோ ஒருத்தட்ட போய் வாங்க சொன்னாங்க, அவர் வாங்கிட்டு வந்தேன். அவர் குறிப்பிட்ட காலம் ஒன்று, அதாவது 3-9 மாதங்கள், அந்த 6 மாதத்துக்குள்ளே விற்க வேண்டிய விதை நெல்லை கொஞ்சம் அதிகமான நாளில் விற்றுட்டார். நான் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேங்க, தெரியாமல் போட்டுட்டேங்க. அப்படி போட்டாலும் என் பயிர் எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமங்கிறது எப்படி தெரியும்? இப்போ நான் வந்து வாடகாத்தலன்னா ஒரு காற்று அடித்தவொடனே எனக்கு சளி பிடிக்கும், இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதது. உங்கள் நெல் எப்படி இருக்கும்? பார்த்தவொடனே மஞ்சள் இலை வரும், புள்ளி வரும், வெள்ளை புள்ளி வரும், மஞ்சள் புள்ளி வரும், உள்ளே ப்ரௌன் புள்ளி வரும். இது அந்த வேலையெல்லாம் நடக்கும். இப்போ இது வராமல் இருக்கணும்னா இந்த வாங்கின விதை நெல்லை ஒரு ட்ரம்மில் போடுங்க, தண்ணி ஊற்றுங்க, நல்லா ஒரு ஆட்டை ஆட்டி கழுவி வடிகட்டுங்க, ஒரு வேஸ்டி துணி போட்டு வடிகட்டுங்க, திருப்பி தண்ணி ஊற்றுங்க, திருப்பி அலசுங்க, கீழே சாய்ச்சி விடுங்க, திருப்பி தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ் அல்லது வெளியில் இருக்க தனியார்கிட்ட சூடோமோனாஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி இப்படி ரெண்டு பொருள் இருக்கும், இங்கே கூட நிறையா கடைகளில் வச்சுருக்காங்க. இதே மாதிரி பொருள் உங்கள் பகுதியிலையும் கிடைக்கும். இதை வாங்கி ஒரு கிலோவுக்கு 10 மில்லி அல்லது 10 கிராம். இப்போ உதாரணத்துக்கு 30 கிலோனா 300 மில்லி ஊற்றி அதில் ஊற்றி நீங்கள் ஒரு நாள் ஊற வைப்பீங்கள்ல, அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் அதை அப்படியே வடிகட்டிடுங்க. இப்போ நட்டு பாருங்கள், எந்த தொல்லையும் வராது. ஏன்னா இந்த நெல்லோட உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாம் மறைஞ்சி, நீங்கள் நெல்லை வந்து அப்படியே நல்லா உத்து பாருங்களேன், நிறைய மடிப்பு மடிப்பாக இருக்கும். அந்த மடிப்புக்குள்ளெல்லாம் பூஞ்சை தொற்று போய் உட்காந்துருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அவசரத்தில் வாங்கிட்டு வந்து குருவைக்கு போடணுமே, தண்ணியை விட்டாங்களே வந்துருச்சே அப்படின்னு டம டமன்னு போடுவோம், தப்பாயிரும். அதுக்கு தான் நீங்கள் போய் உரக்கடையில் நிற்பீங்க, 7000 ரூபா 8000 ரூபா உங்களோட பதட்டத்தை வச்சு பில்லு போட்டுருவாங்க. நான் சொல்கிறது 200 ரூபாய்க்கு முதல் வாங்கி வைக்க சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு 300 மில்லி ஒரு டம்ளர், அதாவது 2 டம்ளர் பெரிய இந்த உங்களை டம்ளரில் 2 டம்ளர் ஊற்றி உள்ளே போட்டு வைங்க, கழுவி செய்யுங்க. இதுதான் விதை நேர்த்தி. இதுக்கு பேர் விதை நேர்த்தி. இதை கண்டிப்பாக செய்யணும், சரிங்களா? இவ்வளவு நேரம் நீங்கள் வளர்ப்பை பற்றி சொன்னேன். இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு செய்தியை இதை தான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த உழவர்கள் உற்பத்தியாளர் ஆகிறது அல்லது விற்பனையாளர் ஆகிறதை பற்றி வாட்ஸ்அப் தளங்கள்லையும் இதுலேயும் நிறைய சொல்கிறாங்க. ஏங்க, ஒருத்தர் ஒரு வேலை தான் செய்ய முடியும், நான் போய் விற்க முடியுமா, நான் இதை பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன உதாரணங்கள் காட்டுறேங்க. காவனூர்னு ஒரு இடம் இருக்குங்க, நம்ம கடலூர் மாவட்டத்தில் காவனூர் அப்படின்னு அங்கே இருக்க ஒரு விவசாயி பண்ணுற வேலை. இப்போ நான் குருவைக்கு என்ன ரகம் போட போகிறேன்ட்டு அவருக்கு வேணுங்க, இந்த தெருவில் இருக்கிற எல்லாத்தையும் போய் கேட்டுருவார். எல்லோரும் இங்கே பாருங்கள், இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்க எல்லாரும் டெய்லி அரிசி வாங்குகிறோம், டெய்லி அரிசி சோறு திங்கிறோம், ரைட்டுங்களா? டெய்லி அரிசி சோறு திங்கிறோம், 25 கிலோ மூட்டை வாங்குகிறோம். யாராவது 1 கிலோ பாரம்பரிய நெல் வாங்குகிறோம், அரிசி வாங்குகிறோமா? நம்ம தெருவில் இருக்கவங்க வாங்குகிறாங்களா? தெருவில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க, பட் அவனுங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோமா? அதையும் கேட்கக்கூடாது. அவர் என்ன இப்போ பண்ணுவார், ஏக்கா உங்களுக்கு என்ன வேணும், கிச்சிலி சம்பா வேணுமா, ஒரு கிலோ என்கிட்ட ஒரு 10 கிலோ வாங்கிக்கிறீங்களா, 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ 100 கிலோ இப்படியே சேர்த்து 2000 கிலோவுக்கு சேர்த்துட்டு அவர் சாம்பிள் 1 கிலோ அரிசி கூட கொடுப்பாருங்க. நீ இதை அவிச்சு பாரு, உன் பிள்ளைக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கா, நேற்று போட்ட அது என்னது காவி கர்நாடகா பொன்னி மாதிரி இருக்கா, பொல பொலன்னு வருதா, புழு மாதிரி இருக்கா, சாப்பிட்டு பாரு, பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்க, கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சவொடனே அடுத்து என்ன சொல்லுவாங்க, தம்பி எனக்கு ஒரு 25 எழுதிக்கங்க. ஆர்டர் எடுத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முடியும், நம்ம தெருவில் இருக்கவங்களை மாற்றுங்க,
உங்க குடும்பத்தை உங்க கிராமத்தை மாத்துங்க, பக்கத்துல இருக்க இந்த மாதிரி திருத்துறைப்பூண்டி மாதிரியான சின்ன ஊரை மாத்துங்க. விற்பனையினாலே மெட்ராஸை நினைக்காதீங்க. நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் பசிக்கும், எல்லாரும் சாப்பிடணும். மாற்றுங்க, இங்கேயே மாற்றுங்க. அடுத்து ரெண்டாவது, பாரம்பரிய நெல்லில் இருக்கக்கூடிய சத்துக்களை முந்தியெலாம் வந்து போட்டுட்ருந்தோம். ஒரு ஒரு வெற்றி கதை சொல்கிறேங்க. குள்ளக்காரன் ஒரு அரிசி, காரமடை கோயம்புத்தூர், பாக்கியலட்சுமின்னு ஒரு அம்மா, 62 வயது, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க, ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தவங்க. இந்த ஒரு அரிசி மட்டும் சாப்பிட்டதுனால அந்த காரணத்துக்காக அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகல. இது ஒரு வெற்றி கதை அப்படின்னு வச்சுக்கிட்டா ரத்தசாலி ஏன் போடணும், ஏன் சாப்பிடணும், கருத்த கார் நான் ஏன் சாப்பிடணும், உங்களுக்கு தெரியணுங்க. விவசாயிக்கு விற்பனையா அல்லது இங்கே இதில் இருக்கக்கூடிய அடுத்து பேச போகிற டாக்டர் சொல்லுவார் பாருங்க, எவ்வளவு அரிசியை நான் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறேன் அப்படின்னா, விற்கிறேங்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் விற்கணுங்கிறத சொல்லி விற்கலாம். எனக்கு பிபி, அதாவது உடம்புல ரத்த சோகை இருக்குது, நான் ரத்தசாலிங்கிற அந்த சிவப்பு அரிசியை என் பிள்ளை சாப்பிட்லனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு மாதிரி செஞ்சு புட்டு மாதிரி நான் ஊட்டி விட்டேன்னா உடம்புல இருக்க பிபி குறைபா, அதாவது என்ன சொல்கிறது, ரத்த சோகை குறைபாடு மாறுது அப்படின்னு ஒரு வெற்றி கதை இருக்குன்னா அதை சொல்லுங்கள், சொல்லிவிங்க. நீண்ட காலத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டா வேறு எங்கேயுமே தேவைப்படாது, அதாவது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் வராது. அடுத்த முக்கியமான காரியம், உங்களுடைய விளைபொருளை கும்பகோணம், திருவாரூர், மன்னார்குடி, தஞ்சாவூர், ஒவ்வொரு கடைகளில் பொட்டி கடையில் கூட விற்பனைக்கு வைங்க. வாங்க வர்றவங்க இருக்கிற தானங்க வாங்குவாங்க. ஒரு 4-4 பாக்கெட்டு, 1/2 கிலோ பாக்கெட்டு, 1 கிலோ பாக்கெட்டு நம்மளோட பாரம்பரிய நெல் ரகங்களை வைங்க, சாப்பிட்டு போறோங்க பாருங்க. கொஞ்சம் என்ன, ஒரு 5 கிலோவுக்கு தாங்க மாட்டோமா நம்ம, 5 கிலோ அரிசியை கொடுத்து வைங்க. அப்படி தான் பரப்பணும், பரப்பி ஆகணும். அடுத்த 4வது முக்கியமான விஷயம், இந்த மாவட்டங்களை பொறுத்தளவில், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவில், உயிர் உரங்கள் விற்பனையாளர்களோ விதைகள் விற்பனையாளர்களோ இல்லை, எல்லாம் உரக்கடையாக இருக்குது. உரக்கடையில் இருக்கிறவன் இந்த உயிர் உரங்களை வச்சா செத்து போயிடும் உயிர் உள்ள அந்த இங்கே பாருங்கள், இந்த இடத்துல யூரியா மூட்டையை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த ரூமுக்குள்ளே நான் இந்த அசோஸ் பையெல்லாம் பாசப்பட்டேன், நீங்கள் பாட்டில் பாட்டிலாக வச்சுருக்காங்கல்ல, இது தூக்கி வச்சனா இந்த வெப்பத்தில் அதெல்லாம் செத்து போயிடும். அந்த பாட்டிலுக்குள்ளே 1 மில்லியில் 8 கோடி அணுக்கள் இருக்கு, 1 நிமிஷத்தில் செத்து போயிடும், வெப்பம் இருந்தால் செத்து போயிடும். அவங்கள நம்பி வாங்காதீங்க, விற்கிறவன் தனிப்பட்டவன் விற்கணும். இவன் தனியாக இந்த ரூம் முடிச்சிட்டேன், ஒரு 10க்கு 10 ரூமு இந்த தனிப்பட்ட ரூமில் வச்சு விற்கணும். இது குளுமையாக இருக்கணும், மோட்டார் ரூமுக்கிட்ட வைக்கக்கூடாது, வாங்கிட்டு போகிற பொருளை கொண்டு போய் மோட்டார் ரூம்கிட்ட வைக்கக்கூடாது. நம்ம பொருளை பஞ்சகாவியா, ஈஎம் கரைசல், மீனமிலம் இதை அங்கே வைக்கக்கூடாது. மோட்டார் இங்கே இருக்கா இங்கே வைக்காதீங்க, செல்ஃபு போட்டு இங்கே அடி வைங்க, அப்போ தான் அந்த பொருளில் சத்து இருக்கும். கீழே கொண்டு போய் சூட்டுக்கிட்ட வச்சுட்டு நான் கொட்டினேங்க ஒன்றும் வரலைங்க, அது போய் அது தப்பு பண்ணாது, இயற்கை பொருள் தப்பு பண்ணாது, நம்மளை மாதிரி தப்பு பண்ணாது. ஆனால் அதை தப்பாக நம்ம செஞ்சோம்னா அதில் பிரயோஜனம் இருக்காது. கெமிக்கல் அடிக்காத ஸ்ப்ரேயரில் தெளிங்க. ஒரு ஸ்ப்ரேயர் தயவுசெய்து வாங்கி வச்சுங்க, 2500 ரூபா தான், எம்புட்டோ செலவழிக்கிறோம், 2500 ரூபா அதை மட்டும் செலவு பண்ணி ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கி வைங்க, அதில் அடிங்க. எந்த இயற்கை பொருளையும் நான் அப்படி கழுவுனேன் இப்படி கழுவுனேன் ஆகாது, இதை மட்டும் பார்த்துக்கங்க. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஒரே ஒரு, நீங்கள் எந்த பொறுத்தளவில் எந்த ஒரு கேள்வினாலும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துக்கு போங்க, பக்கத்தில் இருக்க யூனியன் ஆஃபீஸில் அவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை சொல்லுவாங்க. உதவி வேளாண்மை அலுவலர் உங்கள் ஊருக்கு வருவாங்க, அவங்கள கேளுங்க, பிரச்சனையை மட்டும் கேட்டுக்கங்க, தீர்வை நீங்கள் இயற்கையாக பண்ணிடுங்க. பிரச்சனையை கேட்டுக்கங்க, எதனால் வந்துச்சு, இது பூஞ்சை தொற்றால் வந்துச்சா, பூச்சியால் வந்துச்சா, வண்டால் வந்ததா, அழுகலால் வந்ததா கேட்டுக்கங்க. ஆனால் தீர்வை நம்ம இதில் பண்ணுங்கள், ஒன்று அப்படி பண்ணுங்கள், ஒன்றுமே முடியலையா, என் நம்பர் கொடுக்குறேன், அதில்
அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதற்கான தீர்வை நான் சொல்லி அனுப்புகிறேன். அதே மாதிரி எங்களுடைய குழு இருக்கு, அதாவது மொபைலில் ப்ளே ஸ்டோர் இருக்குங்க. அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டெலிகிராம் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, என்னை சேர்த்து கொள்ளவும். அப்படி இல்லையா, மேலே தலையில் நீர் மேலாண்மைன்னு டைப் பண்ணுங்க, ஒரு குழு காட்டும், தட்டுங்க, ஜாயின் கேட்கும், திருப்பி தட்டுங்க, உள்ளே போயிடலாம். நிறைய விவசாயிகள், 19,000 விவசாயிகள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு அறிவு தன்னை போல வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், ஒரு அரை மணி நேரம், ஒரு சீரியல் பார்க்குறதா நினச்சிக்கோங்க, ஒரு அரை மணி நேரம் மட்டும் பாருங்கள், லைஃப் நல்லாயிருக்கும், சரிங்களா? என்னோட பேர் வந்து பிரிட்டோராஜ், லைஃப் எழுதி எங்கள் தேவைப்படுறவங்க, என்னோட பேர் பிரிட்டோராஜ், என்னோட நம்பர் வந்து 99 444 50 552. திருப்பி சொல்கிறேங்க, 99 444 50 552. இயற்கை விவசாயத்தை நம்புங்க, அது நிச்சயம் நம்மளை கைவிடாது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.